இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாரதி கண்ணம்மா சீரியல் ஆரம்பிக்கும் பொழுதே வந்து நீபா, அதாவது இந்த வீட்டு ஓனரோட ஒய்ஃப், அவங்களும் அதுக்கப்புறமா வந்து நம்ம கண்ணம்மாவும் சேர்ந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது வந்து எப்படி உங்கள் கணவர் எவ்வளோ பாசமாக இருக்காரு, நிறைய பேர் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் சந்தேகப்படுற ஆட்கள் தான் இருக்காங்கன்னு அவங்க பாரதியை நினச்சி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தான், அந்த ஒய்ஃபுக்கு தான் தெரியும். ஸோ இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து உள்ளார லக்ஷ்மி பாப்பா வந்து உன்னை வந்து என் பிரின்ஸிபல் கூப்பிட்டாரு, டீச்சர் வந்து வர சொன்னாங்க அப்படின்னா இவங்க என்ன காரணம்னு கேட்டால் அதையும் சொல்லலை. அது ஏன்னா வந்து நேற்று ஏற்கனவே வந்து ஒரு பையனை அடித்ததுக்காக. ஸோ இன்றைக்கி அங்கே உள்ளார போனதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா அந்த பையன் வந்து வாடி போடின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னொரு பொண்ணோட பெண்ணை வேறு எடுத்து வச்சு தரமாட்டேன்னு சொன்னதுக்காக தான் நான் அடித்தேன் அப்படிங்கிறத லக்ஷ்மி பாப்பா சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த பையன் வந்து டீச்சரோட பையன் அப்படிங்கிறதா டீச்சர் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்ஷன் பண்ணி அது எப்படி ஒரு ஆம்பளை பையன் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாலாம் வந்து ஒரு டீச்சரே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு வந்து கண்ணம்மா நான் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், அவள் தப்பு பண்ணலை, ஆனால் அதே சமயத்தில் அந்த மாதிரி அடிக்கக்கூடாதுங்கிறத நான் கண்டிச்சு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா அதை ஏற்றுக்கிறாங்க, அந்த பிரின்ஸிபலும் ஏற்றுக்கிறாரு. ஆனால் அதே சமயத்தில் இந்த டீச்சர் இதை மனசில் வச்சிருக்கலாம், டீச்சரால் வந்து திருப்பி என்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை பார்க்கலாம் பொறுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஹேமா பாப்பாவுக்கு வந்து சொல்லித்தராங்க, இவர் அகிலன் வந்து டேபிள் சொல்லித்தராரு, அதை அந்த சமயத்தில் அஞ்சலி பாட்டு பாடிட்டுருக்காங்க, அதை வந்து இவர் கோபமாயிடுறாரு. அப்புறம் நீ சொல்லி கொடு அப்படின்னா அஞ்சலி கோவப்படுறாங்க, அதனால் வந்து அகிலன் நீ சொல்லுன்னு சொல்லி அவங்கள டேபிள் சொல்ல சொன்ன மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்துச்சு. அது இன்னும் இந்த வார கடைசியோடு இவங்களோட சண்டையெல்லாம் முடிஞ்சு இவங்க திருப்பி ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு கப்பல் ஆகிடுவாங்கன்னு நம்புகிறோம். அது என்ன நடக்குதுயா நடக்கலையா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் நம்ம. ஸோ இந்த விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து கண்ணம்மாவும் இந்த லக்ஷ்மி பாப்பாவும் சண்டையில் இருக்காங்க. அதனால் லக்ஷ்மி பாப்பாட்ட பேச மாட்டேன், ஏன்னா நீ தான் எல்லாத்தையும் ஆள் அடிக்கிற, நீ தான் பெரியாள் ஆகிட்டே அப்படின்னு சொல்லி கண்ணம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. பாப்பாவெல்லாம் ஆரம்பிச்சிச்சு. அந்த சமயத்தில் வீட்டு ஓனர் ஒய்ஃப் ரெண்டு பேரும் திருப்பி கறி குழம்புலாம் வச்சிருக்கோம் அப்படின்னு வராங்க. அவங்க பொண்ணை எங்கே தான் விட்டு வருவாங்கன்னு தெரியல, அந்த குட்டி பொண்ணு தான் அதை வீட்டிலே விட்டு வந்துடுறாங்க. அந்த வந்துடுறாங்க, வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தா நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒய்ஃபுக்கு அவரே சாப்பாடெலாம் ஊட்டி விட்டுட்டு துளசி வரலையா அப்படின்லாம் கேட்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது யார் யார் நீ உன் கேரக்டரே புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சில சமயங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து. ஸோ இந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பார்க்கும்போது வந்து கண்ணம்மாவுக்கு வந்து தனக்கு பாரதி ஊட்டி விட்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதை பார்த்து அவங்க கொஞ்சம் ரொம்ப சே இப்படிலாம் இருந்தமே நம்ம அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள்லாம் இன்னைக்கு எபிசோடில் வந்து நடந்துச்சு. ஆனால் இதில் பார்க்கும்பொழுது இந்த ஹவுஸ் ஓனரை வச்சு பெரிய கதையை ஒரு கொஞ்சம் பில்ட் பண்ணி இதை எப்படி அவரால் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கிறத காமிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. ஸோ லெட்ஸி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹவுஸ் ஓனரோட ஒய்ஃப் இவங்களுடைய வாழ்ற மாதிரிலாம் நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கி எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். துளசி ஃபேன்ஸ்லாம் துளசி இன்னைக்கு காமிக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிடுங்க. அண்டு இந்த கதையில் இதுக்கப்புறம் நிறைய குட்டி குட்டி ட்விஸ்டெல்லாம் வரப்போகுது நாளைக்கு நாளானிலேருந்து. ஸோ நம்ம அதை பற்றியும் வந்து இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் இடம் பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இடம்